யோக கலைக்கு அதிபதியா ஓம் பதஞ்சலி முனிவரே போற்றி போற்றி போற்றி. உடலுக்கும் உயிருக்கும் யோகா, யோகா ஒரு பொக்கிசக்கலை. ஆலம்பட்டி புதுவர் ராமசாமி. இன்று நாம் காணப்போவது கப நாசமுத்திரை. கப நாசமுத்திரை இது எதுக்குனாக்க, தைராய்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, உடல் பருமனை குறைக்கக்கூடியது, வேர்வையை நன்றாக வெளியேற்றக்கூடியது. நல்லா புரிஞ்சுங்க, தைராய்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, வேர்வையை வெளியேற்றக்கூடியது, உடல் பருமனை குறைக்கக்கூடியது. நல்லா பாருங்க, இந்த சுண்டு வரல அடியில் இருக்கணும், இந்த வரல அப்படி அமைக்கணும், இந்த சுண்டு வரல அடியில் இருக்கணும், இந்த வரல அமைக்கணும், இந்த ரெண்டு வரல நல்லா இன்னொரு தடவை பார்த்துங்க. கப நாசமுத்திரை, இவர் சுண்டு வரல அடியில் இருக்கணும், இதை அமைக்கணும், சுண்டு வரல அடியில் இருக்கணும், இதை அமைக்கணும். கப நாசமுத்திரை தைராய்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, உடல் பருமனை குறைக்கக்கூடியது. அப்படி வச்சுக்கணும். இது 15 நிமிஷம் காலையில் சாயங்காலம். கப நாசமுத்திரை வியர்வையை வெளியேற்றக்கூடியது, உடல் பருமனை குறைக்கக்கூடியது, தைராய்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. அப்படி வச்சு நன்றாக கவனி. கப நாசமுத்திரை முடிஞ்ச உடனே உள்ள கை சூடு வரக்க தேய்க்கிறீங்க. சூட்டு உடக்கண்ணே விரல்கள் செய்யும் வித்தைகள், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த முத்திரையை மட்டும் செய்யும். ஒவ்வொரு முத்திரை செய்கிறதுக்கே முத்திரை செய்கிறதுக்கே 24 மணி நேரம் வந்தோம். ஆகையினால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த இதை மட்டும் 15 நிமிஷம் காலையில், 5 நிமிஷம் சாயங்காலம், 5 நிமிஷம் ஒரு சில முத்திரைகள் 30 நிமிஷம் வரும், ஒரு சில முத்திரைகள் 3 நிமிஷம் வரும். அதனால் உங்கள் உடம்புக்கு என்ன பலகீனமாக இருக்கோ அந்த முத்திரையை யூஸ் பண்ணி நீங்கள் பலன் பெறலாம். ஆலம்பட்டி புது ராமசாமி பணிவான உடனே மீண்டும் ஒரு நாளை முத்திரையை சந்திக்கிறேன். ராமசாமி யோகா யூனிவர்சிட்டி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கு, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க, உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து தாருங்கள்.